என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது மாமன்னன் திரைப்பட விமர்சனம். மாமன்னன் படத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வடிவேலு மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார், தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரித்திருக்கிறது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்து. ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறேன், பார் ரஞ்சித்துடைய சீடர் மாரி செல்வராஜ். பார் ரஞ்சித், மாரி செல்வராஜ் ஆகியோர் ஒரு சில கொள்கைகளுக்காகவும் அரசியலுக்காகவும் படங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களே சொன்ன கருத்துரை. அந்த அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்காக உரத்த குரல் கொடுக்கும் பிரச்சார படமாக இது அமைந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்தில் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா மாமன்னன் என்கிற மண்ணு பாத்திரத்தில் வடிவேலு நடித்திருக்கிறார். இதுவரையும் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த வடிவேலு இந்த படத்தில் நெஞ்சுருக அழ வைத்திருக்கிறார். கீழ்சாதியை சேர்ந்த மண்ணுவாக அவர் வாழ்ந்திருக்கிறார். பொதுவாக நம்மளால் ஒரு சாதி கலவரம் வந்துடக்கூடாது என்கிறதுக்காக ஒரு நடுநிலை எம்எல்ஏ எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்திருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா, இப்போ உள்ளாட்சி தேர்தல்களையும் சரி பஞ்சாயத்து தேர்தல்களையும் சரி வென்றவர்கள் பெண்கள் வந்து பெயருக்குத்தான் தலைவர்களாக இருக்கிறார்களே தவிர, அப்போ அவரை பின்னாலிருந்து ஆட்டி வைப்பது அவருடைய கணவன்மார்கள் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவனும் சரி, எதிர்கட்சியை சேர்ந்தவன் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவனாலும் சரி, மனைவி ஊராட்சி தலைவராக இருந்தால், மனைவி பஞ்சாயத்து யூனியன் தலைவராக இருந்தால் அவரை ஆட்டி வைப்பது கணவன் தான். அந்த அடிப்படையிலே இந்த படத்தில் மேல் சாதியை சேர்ந்த ஒருவர் கீழ்சாதியை சேர்ந்த வடிவேலுவை சட்டமன்ற உறுப்பினராக்குகிறார். இனிமேலாவது யாருக்கும் எங்கே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. தன்னை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றியதுடன் அவருக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கிறார் வடிவேலு. அதாவது அவர் உட்கார்ந்துருந்தால் நின்றுக்கிட்டு இருப்பார். அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் பகத் பாசில் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆகிறார். அவர் முன்னாலேயும் நம்ம வடிவேலு நிற்க மாட்டார். இந்த சூழ்நிலையிலே மறுபடியும் தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்பொழுது அந்த சாதி பிரச்சனை உருவாகிறது. சாதி பிரச்சனை உருவாகும்போது முதல்வர் கண்டிக்கிறார், இதெல்லாம் தப்பு, தேர்தல் வருது, சாதி பிரச்சனை உருவாக்காதன்னு சொல்லும்போது பகத் பாசில் இல்லை, எனக்கு சாதி முக்கியம்தான், கட்சி எந்த கட்சியில் வேணாலும் நான் இதே மாவட்ட செயலர் பதவி வாங்கிடுறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி எதிர்கட்சிக்கு போய் மாவட்ட செயலர் ஆகி விடுகிறார். எதிர்கட்சி தலைவராக விஜயகுமார் எடுத்திருக்கிறார், அவருக்கு வசனமே இல்லை. இந்த படத்தில் இடைவேளைக்கு பிறகு ஒரே குத்து வெட்டு சண்டை, அரசியல் பிரச்சாரம். இன்னும் சொல்லப்போனால் தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்த மாமன்னன் என்கிற வடிவேலுவை பிரச்சாரத்துக்கு கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். அந்த அளவுக்கு சாதி வெறி பிடித்து அலைகிறது தேர்தல் பிரச்சாரத்தில். வீட்டில் நொடிந்து போய் உட்காருகிறார் மாமன்னன் வடிவேலு. கடைசியில், நான் இந்த தொகுதிக்கு எந்த சாதின்னு போகாமல் எல்லா வீட்டுக்கும் வந்திருக்கேன், எல்லா தெருவுக்கும் வந்திருக்கேன், என்னால் முடிஞ்ச பணிகளை செய்திருக்கிறேன், ஆனால் இப்போது என்னை எனக்கு எறுப்பு அறுத்திருக்கிறது என்று பேசுகிறார். ஆனால் 2500 சில்லறை ஓட்டில் ஜெயிச்சிடுறாரு. இதுதான் கதை. பாதி சாதி பாதி அரசியல் என்கிற மாதிரியை கதை பின்னியிருக்கிறார். எதுவும் எல்லா காட்சிகளும் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கிறது. இந்த படத்தில் உதயநிதி ஸ்டாலின் மிக அருமையாக சண்டை போட்டிருக்கிறார். சண்டை காட்சிகளில் ஆக்ஷன் ஹீரோவாக தெரிந்திருக்கிறார். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் வடமுழுக்க ஆம்பளை சட்டை போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரியே வர்றாரு. எந்த இடத்துலையும் பெண்மைக்குரிய லட்சணமே கீர்த்தி சுரேஷிடம் தெரியவில்லை. கீர்த்தி சுரேஷ் ஃபார்வேர்டு கம்யூனிட்டி, முற்போக்கு சாதியை சேர்ந்தவர். ஆனால் இவரை கல்யாணம் பண்ணாமையே வீட்டோடு வாழ்ந்திருக்காரு. அதை எந்த சாதிக்காரனும் கண்டுக்கல. அந்த மாதிரி கதை வந்து ஒரு ரெடிமேடு ஸ்டோரி மாதிரியாக பண்ணியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும், கீர்த்தி சுரேஷுடைய ரசிகர்களுக்கு அவர் ஆண் பிள்ளையாக தோன்றி ஒரு புரட்சிகரமான வேடத்தில் எடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தை பொறுத்தவரை பகத் பாசில் வில்லன்.
செக்க செவேல்னு இருக்கார். அதாவது சாதி வெறின்னா ரத்தமே சாதியாக மாறிவிட்ட சூழ்நிலையில் அவர் அப்படி பிரகாசிக்கிறார். அவருடைய குறும் சிரிப்பு, அவருடைய எகத்தாளமான பார்வை, அன்னை அன்னைன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கிய அதாவது ஒரு நம்பியாரின் இன்னொரு பிறவியாக அவர் தெரிகிறார். எம்என் நம்பியார் வந்து ரொம்ப அலட்டிப்பார். இவர் அலட்டிக்காமையே பகத் பாசில் விலனாக பரிமளித்திருக்கிறார் என்றால் அது மிகாது. நல்லா பண்ணியிருக்கார் பாஸ் பாசில். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேனி ஈஸ்வர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு, அரசியல் படங்களுக்கு ஏற்ற ஒளிப்பதிவு. ஆனால் இந்த படத்தில் முக்கியமாக பாராட்ட வேண்டிய அம்சம் என்னென்னா, நாய்கள் பன்றிகளை கடித்து குதறி கொல்லுகிறது. அந்த காட்சி ரொம்ப ரத்தமும் சதையுமாக இருக்குது. அதுமாதிரி நாயை சுட்டு கொள்வதும் சரி, அதேமாதிரி மற்ற காட்சிகளும் சரி, ரொம்ப பச்சாத்தாபத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய மனசில் ஒரு கொடூரமான விதையை விதைத்திருக்கிறார் பகத் பாசில் என்று தான் சொல்ல வேண்டும். இசை ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானுடைய டச் அப், ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டைல் இந்த படத்தில் இல்லவே இல்லை. முழுக்க முழுக்க ஒரு தமிழ் படத்துக்கு, அதுவும் மாரி செல்வராஜ் கேட்டுக்கொண்ட இசையை கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இசை வந்து ஏஆர் ரஹ்மான மாதிரியே இல்லை, அது வேறு பாணியில் இருக்குது. அதாவது மாரி செல்வராஜ் பாரஞ்சித் படங்களுக்குள்ள அந்த ஒப்பாரி பாடல்களை நிறைய பூத்தியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இதுவரை ஒப்பாரி பாடல்கள் அவர் வைத்ததே இல்லை. ஏஆர் ரஹ்மான் முதல் முறையாக பல பாடல்களுக்கு ஒப்பாரி மெட்டு வைத்திருக்கிறார். படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் மாரி செல்வராஜ். அவர் தன்னுடைய கதையின் ஆழ்ததி வன்மையை வன்மத்தை தெளிவாக அவரே சொல்லியிருக்கிறார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ சில கிராமங்களில் சின்ன சின்ன இடங்களில் சாதி பிரச்சனை வரதான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி கண்டுக்காமல் சில விஷயங்களை சொல்லணும். இப்போ பல பல படங்களில், முந்தைய காலத்து படங்களில், பாரதி ராஜா படங்களில் சில இடங்களில் ஜாதி பிரச்சனை வந்துச்சு, அது கண்ணுங்காதும் வைத்த மாதிரி இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் தேவர் மகனையும் இந்த படத்தையும் இணைத்து பேசுகிறார்கள். தேவர் மகன் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குள் ஏற்படுகிற பங்காளி சண்டை, சொத்து சண்டை, அது கொலைவெறியாக மாறுகிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கீழ் சாதிக்கும் மேல் சாதிக்கும் ஏற்படுகிற உரசல்கள், மோதல்கள், சண்டை இதைத்தான். இருந்தாலும் வெற்றி சிறுபான்மையினருக்கே, கீழ் சாதியினருக்கே வெற்றி என்பதை உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த படத்தில் ஆளுங்கட்சியே மறுபடியும் ஆட்சிக்கு வருவதாக காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டாக சாதி படம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இதுவரை பல படங்களில், பல நூறு படங்களில் நடித்திருக்கிறார் வழிவேலு, நம்ம சந்தோஷப்படுத்தியிருக்கார். அதாவது தனிப்பட்ட முறையில் சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல படங்கள் வடிவேலுடைய காமெடிக்காகவே ஓடி இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் முற்றிலும் புறந்தள்ளிவிட்டு மறந்துவிட்டு இந்த படத்தில் ஒரு குணச்சித்திர நடிகராக மாறியிருக்கிறார் வடிவேலு. அதற்கு அவருடைய முகமும் ஒத்துழைத்திருக்கிறது. இனிமேல் வடிவேலுவை காமெடி நடிகராக பார்க்காமல் பல படங்களில் குணச்சித்திர வேடமாக பார்க்கலாம். அவருடைய இன்னொரு, அதாவது வடிவேலு என்றால் வந்தவுடனே ஒரு காமெடி சிரிப்பு, அந்த அடித்தளம் போய் ஒரு புதிய வடிவேலுவை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் மாரி செல்வராஜ். இனிமேல் வடிவேலு காமெடி பண்ணாமல் குணச்சித்திர வேஷம் பண்ணால் அவருக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சின்ன பசங்களை எல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு வெறி பிடிச்ச அழகிறானே. பரபரப்பாக இல்லை, விறுவிறுப்பாக இல்லை என்று சொன்னாலும் கூட அழிந்து போக வேண்டிய சாதி பேதத்தை வலியுறுத்துகிறது மாமன்னன். மாமன்னன் சாதி வெறியர்களை சவுக்கடி கொடுக்கும் படம். மீண்டும் சந்திப்போம். வாழ்வளமுடன். ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ல நிறைய திங்ஸ் நான் ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஜாலியா வேலவன் ஸ்டோர்லயும் ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி ஷாப்பிங். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.